காலம் எல்லா விதமான காயத்துக்கும் மருந்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு அசம்பாவிதமான செயல் நடந்தா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாலும் மனதளவுல ஒரு வடு இருந்துகிட்டே இருக்கும். அத என்னைக்குமே அழிக்க முடியாது. வெல்கம் பேக் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மோகன்லால் மற்றும் மீனா நடிப்புல ஒரு மேசிவ் ஹிட்டான திருஷ்யம் படத்தோட ரெண்டாவது பாகம். இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜீத்து ஜோசப் இதை டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த அசம்பாவிதம் நடந்து 6 வருஷம் கழிச்சுதான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஜார்ஜ் குட்டி இப்போ கேபிள் டிவி ஆபீஸ்ல இல்ல, ஒரு தியேட்டர் ஆரம்பிச்சு அவருடைய பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அவருடைய இளைய மகள் ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மூத்த மகளுக்கு அந்த சம்பவத்தோட தாக்கம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதனால சைக்கியாட்ரிஸ்ட அடிக்கடி கூட்டிட்டு போய் கவுன்சிலிங்ல ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் இயல்பு வாழ்க்கைக்கு இவங்க திரும்பி இருந்தாலும் போலீஸ ரோட்லயோ இல்ல அந்த சைரனை காதல கேட்டாலோ அவங்களுக்கு இணை புரியாத ஒரு பதட்டமும் பயமும் வருது. ஜார்ஜ் குட்டி இப்போ மது பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு. அதே மாதிரி சினிமா மேல உள்ள மோகம் அதிகரிச்சிருக்கு. கதை எழுதுறேன், படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை விரயம் பண்றாரு. இது அவங்க வைஃப் ராணிக்கு பிடிக்கல. நமக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கு, இப்படி காசை தண்டம் பண்ணாதீங்க அப்படின்னு ஜார்ஜ் குட்டிய திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சம்பவத்தை மறந்துட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஊர் பேசுற ஹாட்டான டாபிக் இதுவாதான் இருக்கு. அவங்க கற்பனையில நிறைய மாதிரி இந்த குடும்பத்தை தாழ்த்தி பேசுறாங்க. ஒரு டீ கடையா இருந்தாலும் சரி, இல்ல ஆட்டோ டிரைவர்ஸ் கூடி பேசினாலும் சரி, ஜார்ஜ் குட்டி தான் இந்த கொலைய செஞ்சுட்டு மறைச்சிருக்காரு அப்படின்ட்டு அந்த ஊரே நம்புறாங்க. போலீஸ்க்கு பாடி கிடைக்காததுனால ஜார்ஜ் குட்டிக்கு ஓவர் கான்பிடன்ஸ் வந்து அதனாலதான் இவ்வளவு தைரியமா ஊர் உள்ளர சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு பேச்சு இருக்கு. ஆனா ஜார்ஜ் குட்டியும் அவங்க குடும்பமும் எதிர்பாராத வகையில நிறைய கண்கள் அவங்க மேல இருக்கு. போலீஸ் எந்தவித சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க லைஃப்லயே நிறைய பேரை இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக மறைமுகமா வச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அந்த நாள் கரெக்டா ஜார்ஜ் குட்டிய பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு ஐ விட்னஸ் வருது. அந்த ஐ விட்னஸ் விசாரிக்கிறப்போ அவர் உண்மைகளை சொல்றதுக்கு காசு கேக்குறாரு. இவருக்கு ஆல்ரெடி ஒரு கிரைம் ப்ரொஃபைல் இருக்கிறதுனால போலீஸ் இவரை நம்ப மறுக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனும் இவரோட வாக்குமூலமும் ஒத்து போறதுனால இந்த கேஸ ப்ரொசீட் பண்றாங்க. இந்த வாட்டி தடயங்கள், ஆதாரங்கள், ஐ விட்னஸ் அப்படின்னு எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கு. இந்த வாட்டி ஜார்ஜ் குட்டியால அவரையும் அவர் ஃபேமிலியையும் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்த முடியுமா இல்லையா அப்படிங்கறத நிறைய திருப்பு முனைகளோட இன்ட்ரெஸ்டிங்கா எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லரா சொல்லியிருக்க திரைப்படம் தான் இந்த திருஷ்யம் 2. படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் மோகன்லால் சாரோட நடிப்பு. என்ன ஒரு ஆக்டிங், அமேசிங்கான ஆக்டிங். இவ்வளவு யதார்த்தமா யாராலையாச்சும் நடிக்க முடியுமா அப்படிங்கறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவர் குடும்பத்தை இந்த சம்பவத்தில இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் எடுக்கிற முயற்சிகள் இருக்கட்டும், போலீஸ் விசாரிக்கிறப்போ தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னோட ஃபேமிலிய காப்பாத்தணும் அப்படின்னு எடுக்கிற பல்வேறு முயற்சிகள்ல மோகன்லால் சார் நம்ம மனசுல நின்னுறாரு. மீனா ராணிங்கிற கதாபாத்திரத்துல ஜார்ஜ் குட்டியோட வைஃபாகவே இதுல வாழ்ந்திருக்காங்க. மோகன்லால் சாரும் மீனாவும் வந்திருக்க போர்ஷன்ஸ் ரொமான்டிக்கா மட்டும் இல்லாம ரொம்பவே லைட் ஹார்ட்டடாவும் காமெடிக்கும் கதையில ஹெல்ப் பண்ணிருக்கு. அன்சிபா ஹசன் அஞ்சு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு டிராமாவை சந்திச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க லைஃப் எப்படி மாறும் அப்படிங்கறத யதார்த்தமா நடிச்சு காமிச்சிருக்காங்க. பேசுறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க லைஃப்ல மறந்து போயிடுச்சு. இந்த சம்பவம் மட்டும் அவங்க தலையில ஓடிக்கிட்டே இருக்கும். இதை பார்க்கும் போது நமக்கும் இவங்க மேல ஒரு சிம்பத்தி வருது. எஸ்தரனில் அனுமோல் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இளைய மகளா வந்திருக்காங்க. ரொம்பவே மாடர்னா யோசிக்கிற ஒரு பெண்மணியா வந்திருக்காங்க. இது சம்டைம்ஸ் மீனாக்கு பிடிக்காது. இவங்களுக்கு இடையே இருக்கிற சின்ன சின்ன சண்டைகளும் என்ஜாயபிளா இருந்துச்சு. ஜீத்து ஜோசப் சாரோட வேற சில படங்களோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன், த்ரில்லர் கிரைம் அப்படிங்கிற படங்களோட மாஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. அந்த சில படங்கள்ல கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் மிஸ் ஆயிருந்தாலும் கூட திருஷ்யம் அப்படின்னு வரப்போ இவர் வேற லெவல்ல யோசிக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு கிரைம் த்ரில்லரை யோசிச்சு எழுத முடியுமா அப்படிங்கறதே முதல்ல ஆச்சரியமா இருக்கு. மொதல் பார்ட் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எந்த ஒரு லூப் ஹோல்மே இல்லாம யோசிச்சு எழுதியிருக்கப்போ ரெண்டாவது பாகம் அதை மிஞ்ச கூடுமா அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறப்போ கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த பாகம் இன்னும் என்கேஜிங்கா வந்திருக்கு. அதுக்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா எந்த விதமான பிரஷரும் எடுத்துக்காம சூப்பர்பா கதையை நவத்திட்டு போயிருக்காரு. படம் 2.5 hours ஓடுது. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு லென்த்தியான படமா இருந்தாலுமே கூட அன்வான்டான சீன்ஸ் எதுவுமே வைக்கல, பாடல்களும் எதுவும் இடம்பெறல. கதையை விட்டு டிவியேட்
பண்ணாம கேரக்டர்ஸ பில்ட் பண்ணி அந்த டென்ஷனை நமக்கு நேர்த்தியா கொடுத்திருப்பாரு. அந்த அப்ரோச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனா படத்தோட முதல் பாகம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டதுனால இந்த கேரக்டர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படிங்கறதுனால படம் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இந்த ஃபேமிலியோட ரேப்போவையும் இவங்களோட மனநிலையையும் காமிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிருது. ஆனா படம் கொஞ்சம் லேட்டா சூடு பிடிக்க ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் விறுவிறுப்பா இருக்கு. கதையோட சஸ்பென்ஸ லாஸ்ட் 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிருந்துட்டு கரெக்டான டைத்துல அதை ரிவீல் பண்றாங்க. அதையும் அவர் எடுக்கிற படத்தோட அதை முடிச்சு போட்டு கதையை பினிஷ் பண்ணிருந்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பார்ட்டோட இந்த படம் முடிஞ்சிட்ட மாதிரி காமிச்சாலுமே கூட கிளைமேக்ஸ்ல அடிஷனலா இதுக்காகவே ஒரு சீன் வச்சிருக்காங்க. அதனால ஜீத்து ஜோசப் எப்ப வேணுமோ இதோட பார்ட் 3 எடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் படம் முடியும். ஜார்ஜ் குட்டி அண்ட் அவங்க ஃபேமிலியோட ஜேர்னி தொடருமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.5 out of 5 தருவேன். அந்த அளவுக்கு ஒரு என்கேஜிங் ஆன ட்விஸ்டடான வெல் ஆக்டட் மூவி தான் இந்த திருஷ்யம் 2. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஆசமான கண்டென்ட் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.